செப்டம்பர் 3, 1986 யூஎஸ்ஏ. அன்னைக்கு நைட் கரெக்டாக 12 மணி இருக்கும். கிறிஸ்டின் அண்ட் அவருடைய ஹஸ்பண்டான டக்ஸ்வெல் இவங்க ரெண்டு பேருமே வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. வெளியிருந்து வந்த இவங்க தன்னுடைய வீட்டுடைய பார்க்கிங் லாட்ல காரை பார்க் பண்ணலாம் போகும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்னைக்குமே இல்லாம ஒரு ஒயிட் கலர் கேம்பர் வேன் இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்து குழம்பி போறாங்க. சோ இப்ப டக்ஸ்வெல் அந்த ஒயிட் கலர் கேம்பர் வேன் கிட்ட போய் பார்க்கும்போது தான் ஒரு நபர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே வெளியூர்ல இருந்து வந்த ஏதோ ஒரு ஒர்க்கரா இருக்கும் டயர்னால தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள திரும்பி போயிடறாரு. வீட்டுக்குள்ள போன டக்ஸ்வெல் அண்ட் கிறிஸ்டின் வாழ்க்கையில ஒரு கொடூரமான சம்பவம் நடக்க போகுதுன்னு அப்போ கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி அன்னைக்கு ஃபேமிலிக்கு என்னதான் ஆச்சுன்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த நபரை பார்த்து ஷாக் ஆகி போன டக்வெல்ஸ் உடனே முன்னாடி போய் யார் நீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பேர் ஒயின், நான் உங்க ஒய்ஃபான கிறிஸ்டியனோட ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கமா என்னுடைய வேன்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நபர் உங்க வீட்டுடைய விண்டோவை ஓபன் பண்ணி உள்ள போக ட்ரை பண்ணதை பார்த்தேன். பயமுறுத்துறதுக்காக என்னுடைய வேனை உங்க வீட்டு முன்னாடி ரொம்ப நேரமா நிப்பாட்டிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவன் உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சோ இப்ப நீங்க வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தேடலான்னு டக்வெல்ஸ கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதை கேட்ட டக்வெல்ஸ்க்கு இவனை நம்பலாமா வேணாமான்னு சுத்தமா தெரியல. உள்ள போய் பிளாஷ் லைட்ஸ் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் ஏன் வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு டக்வெல்ஸ் கூட்டிட்டு போறாரு. உள்ள போன உடனே வீட்டுடைய ஃப்ரெண்டோட லாக் பண்ண ஒயின் அவன் ஷர்ட்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த ஒரு ராட் எடுக்கிறான். அந்த ராடால டக்வெல்ஸ பல முறை தலையில அடிக்க ஆரம்பிக்கிறான். இதன் காரணமா டக்வெல்ஸ் அங்கேயே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுவுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த கிறிஸ்டியன் தன்னுடைய ஹஸ்பண்ட் ரத்த வெள்ளத்துல கலக்கிறத பார்த்து பயந்து மேல விட ஆரம்பிக்கிறாங்க. சடனா தன்னுடைய கண்ணை எடுத்து கிறிஸ்டியன் மேல பாயிண்ட் பண்ணி டக்வெல்ஸ் உடைய கையை கட்ட சொல்றான். கை கட்டப்பட்ட டக்வெல்ஸ பேஸ்மெண்ட் குள்ள தூக்கி போட்டது மட்டும் இல்லாம பின்னாடியே போய் தன்னுடைய கையில வச்சிருந்த கத்தியால அவருடைய செஸ்ட்லயே குத்திருக்கான். இந்த நேரத்தை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்ச கிறிஸ்டியன் உடனே தன்னுடைய போன் எடுத்து 911 கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பார்க்காத நேரத்துல ஒடிச்சது மட்டும் இல்லாம கிறிஸ்டினுடைய கையை கட்டி ரூம் குத்திக்கிட்டு போய் ரேப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். தன்னுடைய ஒய்ஃபோட அலறல் சத்தத்தை கேட்டு டக்வெல்ஸ் பேஸ்மெண்ட்ல இருந்து எந்திரிக்கிறாரு. பல முறை ராடால அடி வாங்கி செஸ்ட்ல கத்தியால ஒரு குத்துப்பட்ட நிலைமையில இருந்துமே டக்வெல்ஸ் சாகல. பேஸ்மெண்ட்ல இருக்க தன்னுடைய ரைஃபிளை ரெடியா வச்சு ஷூட் பண்றாரு. அவர் ஷூட் பண்ண அந்த புல்லட் வெயினுடைய செஸ்ட்ல பாஸ் ஆகுது. உடனே தன்னுடைய ரீஃபில் திருப்பி பிடிச்ச டக்வெல்ஸ் அந்த ரீஃபில் உடையிற அளவுக்கு வெயினை அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. டக்வெல்ஸ்க்கு பயந்து ஓட ஆரம்பிச்ச வெயின் வேற ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். விடாம பின்னாடியே துரத்திட்டு போன டக்வெல்ஸ் கீழே கிடந்த வெயினுடைய கன் எடுத்து அவன் தலையிலேயே ஷூட் பண்றாரு. விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வந்து பார்க்கும் போது வெயின் உயிரோட இல்ல. சில நாட்களுக்கு அப்புறமா இந்த வெயின் யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் போது தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் நடுங்கி போறாங்க. 1976 வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷமா பல கொலைகளை பண்ண ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த ஒயின். உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும்.